சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் நடிகை சமந்தா. தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக பலம் வரும் இவர் காதல் கணவர் நடிகர் நாக சைதன்யாவுடன் ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிவிட்டார். காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்திற்காக சென்னை வந்துள்ளார். காரில் பல்லாவரம் மலையை கடந்து சென்ற வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு, இந்த மலை நான் வளரும் போது எனது மொட்டை மாடியில் இருந்து தெரியும், மற்ற மனிதர்களை விட என்னை பற்றி அதிகம் அறிந்திருக்கும், என் முதல் காதல் இதயம் உடைந்தது, நண்பரின் மரணம், கண்ணீர்கள், பிரியாவிடை, இப்படி பல, அதனால் என்னுடைய மலைக்கு இந்த தனி பதிவு தகுதியானது என நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் சரவணன் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கிறார். கீர்த்திகா திவாரி நாயகி ஜே டி ஜெர்ரி இயக்கும் இப்படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார். பல கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக இப்படம் தயாராகிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த படப்பிடிப்பை மீண்டும் துவக்கி உள்ளனர். ஒரு ஆக்ஷன் காட்சியில் வில்லன் நடிகர் பெசன்னக ரவியை அவர் அடித்து வீழ்த்திய காட்சியின் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் புகழ். இப்போது படங்களிலும் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இப்போது புதிதாக ஒரு காரை வாங்கியுள்ளார். இது பற்றி அவர், என்னை இந்த அளவிற்கு உயர்த்தியது ரசிகர்கள்தான். எங்களது பரம்பரையிலேயே முதல் கார் வாங்கியது நான் தான். கார் வாங்கியது குறித்து எனது அம்மாவுக்கு சொன்னேன், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு காலத்தில் காரை கழுவி 10-20 ரூபாய் டிப்ஸ் வாங்கியவன் நான். இன்று நானே சொந்தமாக ஒரு காரை வாங்கியுள்ளேன். என்னுடைய ஆசை எல்லோரையும் சிரிக்க வைக்க வேண்டும், அதை செய்வேன் என்கிறார் புகழ். இயக்குனர் விஜயை விவாகரத்து செய்து பின் தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் அமலாபால். சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான தெலுங்கு வெப்சீரிஸ் தொடர்பான பேட்டி ஒன்றில் தன் திருமண வாழ்க்கை குறித்து பேசியுள்ளார். அதில், நான் விவாகரத்து பெற்று பிரிய முடிவு செய்த போது என்னை யாரும் ஆதரிக்கவில்லை. அனைவரும் என்னை பயமுறுத்தவே முயற்சித்தனர். வெற்றிகரமான நடிகையாக இருந்த போதிலும் அந்த சமயத்தில் பயத்துடனேயே வாழ்ந்தேன். எனது சந்தோஷம் மற்றும் மனநிலை பற்றி யாரும் கவலைப்படவில்லை என்றார் அமலாபால். டாக்டர் படத்தை முடித்துவிட்ட இயக்குனர் நெல்சன் அடுத்து விஜயின் 65 படத்தை ஆரம்பிக்க உள்ளார். இப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனும் இடம்பெறவுள்ளார். ஆனால் நடிகராக அல்ல, பாடலாசிரியராக. ஏற்கனவே நெல்சன் இயக்கிய கோலமாவு கோகிலா படத்தில் இடம்பெற்ற கல்யாண வயசு, வெளிவர உள்ள டாக்டர் படத்தில் இடம்பெற்ற செல்லம்மா, சோ பேபி பாடல்களை எழுதினார். இந்த பாடல்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றதால் இப்போது விஜயின் படத்திலும் பாடல் எழுத உள்ளார். இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார்.